Example 6.3. If tan A equal to 2 by 3, then find all the other trigonometric ratios. நல்லா புரிஞ்சுங்க. டேன் ஏ, அதாவது தீட்டாக்கு பதிலாக ஏன்னு கூட கொடுக்கலாம். இப்போ இந்த இடத்துல தீட்டான்னு கொடுத்தா டேன் தீட்டா, ஏன்னு கொடுத்தா ஏ, பின்னு கொடுத்தா பி, அந்த மாதிரி. ஸோ டேன் ஏ, டேன் ஏ வந்து 2/3 வச்சுங்களேன். டேன் ஏ வந்து என்னது 2/3, அப்படின்னா என்ன அர்த்தம்னா டேன் பாருங்க, டேன் ஏ ஈக்குவல் டு 2/3, அதாவது ஆப்போசிட் அட்ஜஸ்டன் அர்த்தம். அப்போ ஆப்போசிட் வந்து 2 அர்த்தம் பாருங்க. இந்த இடத்துல ஏ கொடுத்துட்டாங்களா, அப்போ ஆப்போசிட் வந்து இது 2, அட்ஜஸ்டன் வந்து இது 3. அப்போ அதை வச்சு முதல்ல என்ன பண்ணீங்க, ஹைபோடனஸை கண்டுபிடிக்கணும். ஹைபோடனஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுக்கணும், ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். அந்த பாருங்க, இப்போ நமக்கு பெரிய சைடு தான் வேணும் இல்லையா, இந்த ஹைபோடனஸ்ன்றது பெருசு, அது வேணும்னா மற்ற ரெண்டு சைடையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ரூட் எடுக்கணும். ஸ்கொயர் பண்ண பார்க்கலாம், 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 13, ரூட் 13. 13க்கு ஒரு ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியாது, அதனால் ரூட் 13 வச்சுக்கணும், ரூட் 13 வச்சுக்கலாம். சரி, முதல்ல ஒவ்வொன்றா பாருங்க. இப்போ சைன் ஏ, சைன் என்னென்னதா, ஆப்போசிட் பை ஹைபோடனஸ், ஆப்போசிட் வந்து 2, ஹைபோடனஸ் வந்து ரூட் 13. காஸ் வந்து என்னது, அட்ஜசன்ட் பை ஹைபோடனஸ், 3/√13. கொசிகன் வந்து என்னது, ஹைபோடனஸ் பை ஆப்போசிட், √13/2. சீகன் வந்து என்னது, ஹைபோடனஸ் பை அட்ஜசன், √13/3. காட் வந்து அட்ஜசன் பை ஆப்போசிட், ஸோ 3/2. ஓகேங்களா, அவ்வளோதான். டைரெக்டாக நம்ம வந்து அந்த டெஃபினிஷன்ஸ் எழுதி அதுக்கான வேல்யூஸ், 6, 3 வேல்யூஸும் நமக்கு தெரியும், அதை சப்ஸ்டிட் பண்ணிடும், அவ்வளோதான். ஏற்கனவே டேன் மட்டும் ஏற்கனவே கண்டுபிடி கொடுத்துட்டாங்க, அவங்க கொஸ்டினில் கொடுக்கும்போது டேன் ஏ கொடுத்ததுனால நம்ம அதை போடலை. மீதி இருக்கிற 5 ரேஷியோஸ் மட்டும் தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம், சரிங்களா. டேன் ஏ வந்து ஆல்ரெடி அவங்க கிவனில் நமக்கு கொடுத்துருக்காங்க.